நாம இப்ப சூப்பர்ஸ்டார் பீசா போக போறோம். அந்த பீசா வந்துட்டு நாங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை. அந்த பீசால ஏதோ டிராயிங் எல்லாம் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, இது ஒரு தீம் ரெஸ்டாரண்ட், அந்த மாதிரி தான் நாங்க போயிடுவோம். இப்போ நாங்க கட் பண்ணிருக்கோம். ஹாய், ஹலோ காய்ஸ், ஹவ் ஆர் யூ? நாங்கள் இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் பீஸா போகிறோம். அங்கே நான் ஐயோ 12 செகண்ட்ஸ் லேட்டர். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி செகண்ட் வ்ளாக். இப்போ நாங்கள் வந்து கிட்ட வந்துட்டோம் சூப்பர் ஸ்டார் பீசாக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் சதுர்? அங்க போயிட்டு சாப்பிட போறோம், ஃபன் பண்றோம். போயிட்டு எப்படி என்ன பண்றோம்? ஃபன் பண்றோம். பார்க்கிங் இஷ்யூ. எங்கண்ணா அங்கயா? அந்த மரத்துக்கு முன்னாடி போட்டு சிக்கம் 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 கடை பார்த்தா பால் டப்பா மாதிரி இருக்குது. பார்க்கிங் இல்ல, ஒரு சேஃப்டி ஃபர்ஸ்ட், மாஸ்க் வெரி இம்பார்ட்டன்ட். ஐயோ, அங்க ஒரு ஆக்சிடென்ட். டிரைவர் வாவ், வாங்க வாங்க காப்பாத்தலாம் வாங்க. ஐயோ, என்ன ஜாக்சன்டா ஆக்சிடென்ட்? பாவம், ரொம்ப அடி பட்டு போல. அந்த இடி சைடில சும்மா பண்ணி தெரிக்குது, என்ன ஆயிருக்கும் தெரியல. ரொம்ப தூரமா போடுது. சேஃப்டி பிரிகாஷன் எடுக்கலாம் அவங்க. ஆமா, யூ டர்ன் சைலண்டா போறாங்க இல்ல சண்டே செய்வாங்களா யாருக்கும் தெரியல. கேஸ் இப்டி தான் ஓட்றா ரோட்ல. யூ டர்ன் போடும்போது நாளைக்கு முகேஷ் வரலாம் வருமா? யூ டர்ன் போடும்போது டாடா சே, வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். தட்டி தூக்குறோம், தட்டி தூக்குறோம். நான் என்ன சாப்பிட போற? பீலா கடையில் என்ன சாப்பிட போற? பீலா எல்ல பீலா சாப்பிடுறோம். வெரி குட், குட் ஆன்சர். எல்லாருக்கும் இப்ப தெரியல நாங்க யாருமே. மாஸ்க் தான் தெரியும். என்ன சொல்ற? லோ குவாலிட்டியா? இருக்கு ட்ரிங்க்ஸ், ட்ரிங்க்ஸ் ஒன்றும் இல்லையே. பாஸ்தா இருக்குது, பெவரேஜ் இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா 120-140. நல்லா ஆர்டர் பண்ணுவோம், சூப்பர் டாஸ்ட். இங்கே ரெண்டு பேர் ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நாங்கள் வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம், வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம். நாங்கள் பியூர் நான்வெஜ், பியூர் நான்வெஜிடேரியன்ஸ் நாங்களாம். ஃபோன் எடுக்கிறதுக்கு டைம். சரி, ஒன் என்ன ஆர்டர் பண்ணலான்னு பிளான்ல இருக்கீங்க? நான் வந்து பிளட் ஸ்டோன் பண்ணலான் இருக்கேன். அந்த கொசுவை தொத்தறிங்க. பிளட் ஸ்டோன் படம் பாத்திருக்கீங்களா? ரஜினி ஒரு ஹாலிவுட் படம் நடிச்சிருக்காரு. ஆ, தெரியும் தெரியும் தெரியும். அதுதான் பிளட் ஸ்டோன். ஓ, ஓகே. அந்த படம், அந்த படத்தை ஆர்டர் பண்ண போறீங்களா? பாஷா பிளட் ஸ்டோன். எனக்கு எனக்கு நார்மலாவே பாஷானா ரொம்ப பிடிக்கும். நான் பாஷா ஒன்று ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். கரெக்டா. எனக்கு டவுட்டு, எனக்கு டவுட்டு, இங்கே மெனுவில் எல்லா படம் பேர் இருக்கு. மட்டும் ஹிட் பண்ண பேர் இருக்கா இல்ல ஃப்ளாப் பண்ண பேர் கூட இருக்கா? இருக்கா? இல்ல 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 இல்ல, ரெண்டும் இருக்கு. ரெண்டும் ஃப்ளாப் எப்படி ஆர்டர் பண்ணனும்? ஃப்ளாப் எப்படி ஆர்டர் பண்ணனும்னா, வெயிட் இருக்க சொன்னா எத்தனை தருவாங்க? அப்ப ஃப்ளாப் ஃப்ளாப் ஆச்சுனா இந்த ஜோக்ல ரெஸ்டாரன்ட் தாண்டி வெளிய போக கூடாது. டீப் போட்டு டீப் டீப் இங்க இருக்கவங்க கிட்ட கேக்கலாமா? நம்ம எங்க சேனல்ல பாத்திருக்கீங்களா? அவன் இப்போ மாஸ்க் போட்டான். ரஜினிகாந்த்
பின்னாடி இருக்கிற பொண்ணுக்கு வந்துட்டு இடம் தான் பாக்குறாங்கன்னு நினைச்சேன். கடைசியில என் பேர் இருக்க ரஜினிகாந்த் போட்டோ தான் போட்டுருக்கேன். இடம் சொல்றேன், நல்லா இருக்கேன். புதுசா இருக்கு ரஜினி ஃபேன்ஸ்க்குமே. அப்படி நேபாளி ரஜினி மாதிரி இருக்கும். என்ன பெல் அடிக்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான், பெல் ஐகான் டிங் டிங் ஆடி விட்டுருங்க. காஃபில வந்திருக்கு, சாப்பிட்டா ஒரு பேசிக்காக இருக்கு, ஒரு ஃப்ளேவராக இருக்கு. அந்த ப்ரைஸ்க்கு ஓகே. அந்த எது இருக்கு பண்ணீங்க. அதனா இங்க பட்டு அப்படி விழணும். எப்படி எப்படி கை நடுக்குது, நல்லா சூப்பரா இருக்கு. ஃபுல்லா ஃபுல்லா சம சாசேஜ் அந்த மாதிரி இருக்கு. மூக்கியா இருக்கு, ஸ்பைசியா இருக்கு. போன பீஸாவோட இந்த பீஸா சூப்பராகவே இருக்கு. நல்லா மாய்ஸ்சரா, நல்லா செம்மையா இருக்கு. இது என்ன பீஸா? இது பிளட் ஸ்டோன் பீஸா. பிளட் ஸ்டோன் ஹாலிவுட்ல நடிச்சார்ல ரஜினி. வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி, வேற மாதிரி. எப்படி இருக்கு சொல்லுங்க. இங்கே தயிர் சாதம் மாதிரி இருக்கு, தயிர் சாதம் மாதிரி இருக்கா? ரொம்ப வெட்டாக இருக்குது, டெக்ஸ்சர் வெட்டாக இருக்குது. வெட்டாக இருக்கா? வெட்டாக இருக்குது. சாஸ் அவ்வளோ ஃப்ளேவர் வரல, பிளண்ட்டாக இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அதான் இருக்கு. தத்துவம் நீங்கள் சொல்லுங்கள், இது எப்படி இருக்கு? சுமார் நைவன் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ இந்த பாஸ்தா சாப்பிட்டேன் நான், ரொம்ப அப்படியே அந்த மால்ட் டேஸ்ட் வருது, ரொம்ப தை சாதம் மாதிரி இருக்குது. தங்கியை சொன்ன மாதிரி ஒரு மாதிரி மாவு அந்த மாதிரி ஃபீல் வருது. சொல்லப்போனால் சுமார் கூட இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை இது ஆக்சுவலாக. நாங்கள் இப்போது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதை கடையில் என்ன நல்லா இருக்குன்னு கேட்டிங்களா? எனக்கு எதுவுமே பிடிக்கல ஆக்சுவலாக. என்ன நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. பிளட் ஸ்டோன் பீஸா அது நல்லா இருந்துச்சு, மற்றது எதுவுமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ரொம்ப கொஞ்சம் நாங்கள் நினச்ச அளவுக்கு இல்லை. நாங்கள் ஒரு மாதிரி நினச்சி வந்தோம், இங்கே ஒரு மாதிரி இருக்குது. இப்போதான் நாங்கள் சூப்பர் ஸ்டார் பீஸா சாப்பிட்டு நாங்கள் வந்தோம், வெளில வந்திருக்கோம். அது அவர் சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்ப மட்டமாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போது அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோ இல்லைனால நாங்கள் இப்போ வேறு கடைக்கு போகிறோம். வேற கடைனா அந்த டெசர்ட் அந்த மாதிரி மில்க் ஷேக். அது இன்னும் டிசைட் பண்ணல எங்க போறோம்னு. அங்க டிசைட் பண்ணிட்டு அங்க பார்க்கலாம். டிசைட் பண்ணிட்டு நாங்க சொல்றோம் அங்க பார்க்கறானா இல்ல. ஹலோ गाइस, நாங்க சொன்ன மாதிரியே நாங்க ஃப்ரூட் ஷாப் ரீச் பண்ணிட்டோம். காரை விட்டு இங்க நந்து வந்துட்டு இருக்கோம். அவங்கலாம் நந்து வந்துட்டு இருக்காங்க. ஓகே வாங்க, நம்ம இப்போ உள்ளே போகலாம். இந்த குரங்கு வரலாம் பார்க்கக்கூடாது, இதுக்கு தான். இப்போ நம்ம இப்போ ஃப்ரூட் ஷாப் அண்ட் க்ரீம் சொல்லி வந்திருக்கோம் அண்ணா நகரில். இப்போ நம்ம ஏதோ ஏதோ மில்க் ஷேக் ட்ரை பண்ண போகிறோம். காஃபி மில்க் ஷேக்கா, காஃபி மில்க் ஷேக் ட்ரை பண்ண போகிறோம். யுவனுக்கு இங்கே ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், நியூ எக்ஸ்பீரியன்ஸ். யுவனுக்கும் ஜூனியர்க்கும் ஓகே சொல்லுங்க.
எனக்கு இது ஒரு கடை இருக்கு எங்க தான் தெரியும் பார்க்கலாம் இப்போ நாங்கள் ஃப்ரூட் ஷாப்பில் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி அது வந்துருச்சு குடிச்சுட்டுருக்காங்க நம்ம பசங்க ஓகே எப்படி இருக்குது சாக்லேட் மஜா 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 உங்களுக்கு இவரோட சிக்னேச்சர் வேற மாதிரி சூப்பர் சூப்பர் எனக்கும் கும்தாவா இருக்குது கோலாம் காட்டுறானுங்க ஏய் நம்ம லாக் எடுக்கவே இல்லையா நம்ம நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இத தெரியும் கேமரா இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஊரே தெரியும் என்ன அங்க பாருங்க பிராங்க் நான் பாக்கறேன் இந்த காலத்துல இதுவே கோளாறு எல்லாம் பாரு நிறைய பேர் இருக்காங்க இப்போ இவங்க சேஞ்ச் வந்துட்டாங்க ஆனா வந்து 1 ரூபி தரல இதுதான் வந்துட்டு இந்த இந்தியாலே பெரிய ஸ்கேம்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க